ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்தி அண்ட் ட்ரெண்டி ஹோம் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரி ஒன் ஆர் சேஃப் அண்ட் ஃபைன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ். சப்போர்ட் பண்ணிட்டு வரவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்ட்ரைட்டாக ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கும் வந்து ஒரு சீ ஃபுட் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் ரெசிபி வந்துட்டு ப்ரான் அண்ட் பம்ப்கின் வச்சுட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் கறி பார்த்தோம். இந்த வாட்டியும் ப்ரான் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு எக்ஸ்ட்ரீம்லி இன்னொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் கறியாக இருக்க போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான் மசாலா ஸ்டஃப் பிரிஞ்சால் கறி, இறால் மசாலா ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காய் வச்சுட்டு ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். நான் இங்கே வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய், இந்த மாதிரி கொஞ்சம் குண்டு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லிட் போட்டுக்கோங்க நடுவில். ஸோ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ஸ்ப்ளிட் போடுவோம் இல்லையா, அது மாதிரி தான். ஒரு 250 கிராம்ஸ் கத்திரிக்காய். அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அந்த பிளாக் வெயின் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் இது: ஒரு 8 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 6 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு துருவுன தேங்காய். இதெல்லாம் சேர்ந்து ஒரு மசாலா அரைப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் பேஸ்ட்டு, வெங்காய பேஸ்ட்டு, ஒரு 2 ஆனியன் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது. மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ப்ளெயின் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி, தேங்காய் பால் ஒரு 1/2 முடி அளவுக்கு தேங்காயோட பால், இதுக்கப்புறம் ஃப்ளேவருக்கு வந்து கொத்தமல்லி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிஞ்சால் அதாவது கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ப்ரான் வச்சு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ 250 கிராம்ஸ் ப்ரான் எடுத்திருந்த இல்லையா, இதில் பாதி அளவுக்கு ப்ரான்ஸ் எடுத்துக்கலாம், பாதியில் கால் அளவுக்கு எடுத்துக்கலாம். கால் அளவுக்கு இதில் ப்ரான்ஸ் எடுத்துகிட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட போகிறேன். சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான், கொஞ்சமாக எடுத்தால் போதும். இந்த ப்ரான்ஸ் நம்ம கிரேவிக்காக வச்சுக்கலாம். ஸோ இதில் கொஞ்சமாக ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். ஸோ அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரானை வந்துட்டு இந்த மசாலா பவுடரில் அப்படியே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ப்ரான் மசாலா. இதை தான் நம்ம கத்திரிக்காயில் வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ இதை ப்ரான் வந்து இந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மசாலாவில் போட்டுருங்க. இப்போ வந்து இந்த ப்ரான் பேஸ்ட்டை வந்துட்டு எறால் பேஸ்ட்டை வந்து இந்த மசாலாவோட சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்துட்டு பிரிஞ்சாலில் தடவ போகிறோம், அதாவது கத்திரிக்காயில். ஸோ அதுக்கும் தேவையான அளவுக்கு சேர்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மசாலாவோட நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ரான் போட்டுட்டு. ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ கத்திரிக்காய் வந்து எடுத்துகிட்டு ஒவ்வொன்றுத்துலேயும் நல்லா இந்த மசாலா பாடுற மாதிரி இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா இந்த மசாலா உள்ளே போட்டுட்டு நல்லா வந்துட்டு எல்லா இடத்துலையும் மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு நல்லாவே மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லா கத்திரிக்காயும் ஸ்டஃப் பண்ணிடுங்க. இப்போ எல்லா கத்திரிக்காயும் நம்ம ஸ்டஃப் பண்ணியாச்சு, பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ நல்லா இந்த ப்ரான் மசாலா வந்து கத்திரிக்காயில் நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஊற விட்டுடலாம், அதை மேரினேட் பண்ண விட்டுடலாம். அடுத்து வந்து நம்ம இன்னொரு மசாலா அரைச்சிக்க போகிறோம். கிரேவிக்காக, கறிக்காக சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் வச்சு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இதுக்கு ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒன்றா போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை வச்சாச்சு. கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். அந்த கொஞ்சம் ஏன்னா நல்லா வறுக்கணும். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிடலாம். ஸோ ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பூண்டு போட்டுட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பூண்டு பல், ஒரு 10 பூண்டு பல் இருக்குது, போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு 1 நிமிஷம். இப்போ வந்து பூண்டு வந்து நல்லா வதக்கியாச்சு, ஒரு ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இப்போது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வந்துட்டு ஒரு ப்ரௌன் டெக்ஸ்சர் வர அளவுக்கு நல்லா வதக்கிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் காஞ்ச மிளகா ட்ரை சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 அளவுக்கு ட்ரை சில்லி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதும். ஒரு 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகும் 1 ஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ மிளகு சீரகம்லாம் ஆட் பண்ணி 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இந்த ஹீட்லேயே வந்துட்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கை அளவுக்கு. அதுக்கப்புறம் தேங்காய் துருவல், 1 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே இதை வந்து நல்லா இப்படி கிளறிடுங்க. இப்போ நம்ம மிக்சர் வந்து அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற வச்சுட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஸோ இது ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து இந்த மிக்சரை வந்து நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அரைக்க போகிறோம். ஸோ இதை ஆறி அரைக்கும் போது மீன்வைல் நம்ம என்ன பண்ணலாம், கத்திரிக்காய் ஸ்டப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஊறிட்டுருக்கும், மேரினேட் ஆகிருக்கும். அதை இப்போ வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் வந்துட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி எடுக்கிற அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ ஆயில் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டஃப் பண்ணால் கத்திரிக்காய் ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் ஒன்றுனா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றுனா ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக க்ரௌட் பண்ணிடாதீங்க. 2 இல்லை 3 அளவுக்கு கத்திரிக்காய் போட்டுட்டு 3/4 பாகம் வெந்தால் போதும். கம்ப்ளீட்டாக வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம கிரேவியில் போடும்போது உடச்சிரும். ஸோ அதனால் நம்ம எல்லா சைடும் நல்லா திருப்பி 1/4 அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் வந்துட்டு 3/4 வேக்காக அது நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உள்ளே அந்த மசாலாலாம் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ ஃபுல்லாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா கிரேவியில் போடும்போது கொஞ்சம் உடச்சிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துகிட்டு இதை செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். மீன்வைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதை 1 ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1 நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். நம்மளோட கத்திரிக்காயோட 2nd பேட்சும் வந்துட்டு இங்கே நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா இப்படி எல்லா சைடும் வந்து திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ப்ரானோட மசாலாவை நல்லா பிடிச்சிக்கும். ஸோ அதனால் மசாலா வெளியே வரும்ன்ற கவலையே வேண்டாம், கண்டிப்பாக வெளியிலே வராது. ஸோ அதை நல்லா வந்துட்டு ஆல் சைஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம மசாலா பேஸ்ட்டும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிருங்க. கத்திரிக்காயும் ரெடி ஆகிடுச்சிருக்கு. இதுக்கப்புறம் கிரேவி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் ப்ரான் மசாலா ஸ்டஃப்ட் எண்ணெய் கத்திரிக்காயும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட பேஸ்ட்டும் மசாலா பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து கிரேவி வேலைய ஆரம்பிக்கும். இப்போ கிரேவி ரெடி பண்ண வந்து இந்த மாதிரி 1 கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் இருந்தால் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். ஸோ அதனால் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் 1 ஸ்பூனு. பட்டர் மெல்ட் ஆகட்டும். ஸோ இப்போ வெண்ணெய் வந்து நல்லா உருகிருச்சு. இப்போ வந்து ஆனியன் பேஸ்ட், வெங்காய பேஸ்ட்டு, 2 வெங்காயம் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த பட்டரில் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காய பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இதையும் ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வெங்காய பேஸ்ட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து லோ பண்ணிவிடுங்க ஃப்ளேமு. ஸோ மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கிளறிக்க போகிறோம். இப்போ வந்து மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த வெங்காயம் இதோட சேர்ந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம 1-2 நிமிஷம் இதை நல்லா கிளறிக்கலாம். இதில் வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக மொத்தமாக டிஷ்ஷுக்கு உப்பு போடுவோம். இப்போ மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு 2 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கியாச்சு. ஸோ நல்லா ஜெல் ஆகிடுச்சு அந்த வெங்காயத்தோடையும் இஞ்சி பூண்டாடையும். இப்போ வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். லோ பண்ணிவிடுங்க ஃப்ளேமை. லோ பண்ணிட்டு தேங்காய் பால் பேஸ்ட், தேங்காய் பால் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு கிளறி விடுங்க. ஸோ இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கத்திரிக்காய் ஸ்டஃபிங்கில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். ஸோ இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 பாயில் வரணும், 1 கொதி வரணும். லோலே வச்சுக்கோங்க, ஹை ஆக்கணும்னு அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 1 கொதி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா வந்து நல்லா 1 பாயிலுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஃப்ளேமை நல்லா லோ பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட்டாக லோ பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதில்
ஸ்டஃப் பண்ண ப்ரான் மசாலா ஸ்டஃப் பண்ண எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி வச்சு தான் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒன்று ஒன்றா. ஸோ இப்போது எண்ணெய் கத்திரிக்காய் ஸ்டஃபிங்ஸை இதில் போட்டு ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ கிளறாதீங்க, லைட்டாக இந்த மாதிரி மேலேருந்து அப்படி மசாலா வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மேலேருந்து இது மேலே மசாலா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மசாலாவில் நல்லா வந்துட்டு நம்ம கோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து மீதி வச்சிருந்த ப்ரான்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரான்ஸை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2-5 minutes மூடி வச்சுட்டு நான் குக் பண்ணலாம். ப்ரான் குக்காக வர வைக்கலாம். இப்போ ப்ரான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த கிரேவியோட. இப்போ ஒரு லிட்டை போட்டு ஒரு 5 minutes நம்ம வந்துட்டு மூடி வச்சுட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லிட்டோ இல்லை ஏதோ பாத்திரமோ தட்டோ போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். இப்போ 5 minutes ஆயிடுச்சு, நம்ம கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா மிங்கிள் ஆகிருக்கும், கத்திரிக்காய் ப்ரான்ஸும் நல்லா வெந்திருக்கும். ஸோ நம்மளோட சூப்பரான டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ப்ரான் மசாலா ஸ்டஃப் எண்ணெய் கத்திரிக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம இப்போது சர்வ் பண்ணிடலாம். ஹியர் இஸ் இட், நம்மளோட ப்ரான் மசாலா ஸ்டஃப் எண்ணெய் கத்திரிக்காய் கறி வந்து சர்வ் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப எக்ஸாட்டிக்காக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸும் யூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒன்ஸ் இன் அ வைல் ஆயில் கொஞ்சம் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் சாப்பிட்றதுல தப்பு இல்லை, ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் சூட்டபிளாக இருக்கும், ரைஸ் சப்பாத்தி எல்லா டிஃபன்ஸ்க்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இன்னொரு டைம் இதோட எக்ஸாட்டிக்கோட இனோவேட்டிவ் டிஷ்ஷோட உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் தீபு சைனிங் ஆஃப். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே ஹெல்தி. Tada, bye-bye.